பொங்கலை முன்னிட்டு புதுக்கோட்டை தஞ்சை மாவட்ட எல்லை கிராமங்களில் போர்க்காய் எனப்படும் தேங்காய் உடைக்கும் போட்டிகள் நடைபெற்றது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுக்கோட்டை தஞ்சை மாவட்டங்களின் எல்லை கிராமங்களான மேற்பனைக்காடு, செரியலூர், வேம்பங்குடி, பைங்கால், ஆவணம், குருவிக்கரம்பை, சனாகரை, குலமங்கலம், நயவாத்தெளி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் போர்க்காய் எனப்படும் தேங்காய் உடைக்கும் போட்டி நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் பாரம்பரிய விளையாட்டான போர்க்காய் உடைக்கும் போட்டிகள் நடத்தப்பட்டது. இதற்கென்றே தனித்துவம் வாய்ந்த தேங்காய்களை 3 மாதங்களுக்கு முன்பே போட்டியில் பங்கேற்கும் வீரர்கள் வாங்கி தயார் செய்துவிடுவர். அதேபோல இருவர் விளையாடும் இந்த போட்டியில் கையினால் ஒருவருக்கு ஒருவர் தேங்காயை வீச வேண்டும். அதில் தேங்காய் உடைந்தால் அவர் தோல்வியடைந்ததாகவும் உடையாத தேங்காய் வீசிய வீரர் வெற்றி பெற்றதாகவும் அறிவிக்கப்படும். திறமை வேணும் இல்லை. ஓடு கிட்டத்தட்ட 6-5 கணம் இருக்கும் ஓடு. அதை அடிக்கிற நேக்கு இருக்கு, ரெண்டாவது காயினுடைய பவர் இருக்கு. ஆமாம், கொண்டு உடையாது. அந்த அதுக்குன்னு தனி மரம் வச்சு வளர்க்குறாங்க. அதுக்குன்னு ஒரு மரம், 1000 மரம் இருந்தால் 1 மரம் இருக்கும். தைரியம் வேணும், ரெண்டாவது அதனுடைய நேக்கு வேணும். தேங்காய் அடிக்க நேக்கு வேணும். தேங்காய் தேங்காய் அடிச்சு இன்னாட்டுக்கே அடிச்சு ஓடிச்சு இந்த நேரத்தை கூட ஒரு பரிசு வச்சான். 3 பரிசு 4 பரிசு பலப்பிரமாட்டில் அது மாதிரி பரிசு தான். இந்த போட்டிகள் பல சுற்றுகள் நடத்தப்பட்டு இறுதி சுற்றில் வெற்றி பெறும் வீரர்களுக்கு பரிசு தொகை வழங்கப்பட்டு வருகிறது. தென்னை மரம் தோப்பு, நிறைய தோப்பு இருக்கும். இதுக்காக போரியா தேங்கான்னு சில மரங்களை தேர்ந்தெடுத்து அந்த மரத்தை வந்து தேங்காய் பிடுங்கி விற்காம உடைக்காம பாதுகாத்து வச்சு ஆண்களுக்கான இது ஒரு வீர விளையாட்டு மாதிரி தான். இந்த தேங்காய் இருக்கு, நான் மோதுறேன், நீ மோத வர்றியா, உடைக்கலாமா, உடைத்தான்ட்ட கொடுத்துரு அப்படிங்கிறத பாரம்பரியமாக அது வந்து ஒரு விளையாட்டை தான் பார்க்கலாம். ஒரு வெறித்தனமான சண்டையோ எந்த விதமான போட்டியும் இல்லை. இது ஒரு விளையாட்டு எங்களுக்கு, ஆண்களுக்கு. நாங்கள் வந்து வீர விளையாட்டை விளையாடுற இந்த போரியாக்கியா தான் பெருமை தான். நான் உன் தேங்காயை உடைச்சிட்டேன், வேற தேங்காய் இருக்கு, ஆள் இருக்கா அப்படின்னு சொல்லி அடிக்கிற அளவுக்கு தேங்காய் இருக்குங்க. இது போன்ற பாரம்பரிய மிக்க போட்டிகள் நடத்துவதன் மூலம் தங்கள் கிராமங்களுக்கு இடையே உறவுகள் மேம்படுவதாக அந்த பகுதி மக்கள் கூறுகின்றனர்.